Hi friends, welcome. Welcome back to my channel, Arya's Food Court. இன்றைக்கி நாங்கள் போக போகிறது அல் குத்ரா லவ் லேக் தான் போக போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, எப்போ எல்லா வீக்கெண்டும் நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போவோம். எங்களது நாலு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நாலு ஃப்ரெண்ட்ஸு. அந்த நாலு பேரும் எப்போவுமே நாங்கள் வெளியில் போவோம். ஒரு ஒரு வாரம் மிஸ் ஆகும், ஆனால் வந்துட்டு எப்போவுமே நாங்கள் நாலு ஃபேமிலி வெளியில் போயிடுவோம். நாங்கள் எங்கேயாச்சும் பார்க்கு அந்த மாதிரி போயிடுவோம். இன்றைக்கி நாங்கள் அல் குத்ரா லவ் லேக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போகணும். அதுவும் கூட எங்களோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, நாலு பேரில் ஒருத்தருக்கு வந்துட்டு 10th வெட்டிங் ஆனிவர்சரி, அதோட செலிப்ரேஷன், அவங்களோட செலிப்ரேஷனுக்காகவும் நாங்கள் வந்துட்டு லவ் லேக் போகணும். நாங்கள் அதே மாதிரி போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு தண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து நேச்சுரல் லேக் இல்லைங்க, இது வந்து ஆர்டிஃபிஷியல் அவங்களா உண்டாக்கி வச்சிருக்கிற ஒரு லேக்கு. ஆனால் நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு இங்கே வண்டி வந்துட்டு மண்ணில் புதஞ்சிருந்தது. அப்போ ஒரு ரேங்லர் வந்து அவங்க வண்டியை வந்துட்டு எடுத்து விட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரேங்லரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இவங்களுக்கு தாங்க 10th வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் அவங்களுக்கு ப்ளீஸ் விஷ் பண்ணுங்கள், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் நாங்கள் லவ் லேக் கிளம்பினோம். இங்கேருந்து குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. இவங்களுக்கு தாங்க 10th வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் இதோ பாருங்கள் இன்னொரு வண்டி மினி கூப்பர் திரும்பவும் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு மாட்டிக்கிச்சு. இதை போயிட்டு எடுக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. ஏன்னா ரோப் இல்லை கையில், அதனால் முடியல. அதனால் வந்துட்டு வேறு ஒரு வண்டி வர்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இதை பாருங்கள் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தான் இன்றைக்கி 10th ஆனிவர்சரி. அவங்க தான் வந்துட்டு ட்ரீட் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டு 5% மீல் மட்டன் பிரியாணி ஒரு பாக்ஸும் சிக்கன் பிரியாணி ஒரு பாக்ஸும் நாங்கள் வாங்கிட்டு போனோம். எல்லோரும் பாருங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் அந்தாட்சியில் விளையாடிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பிள்ளைங்க ஒரு சைடு ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நிழலாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஃப்ளாஸ்கில் நாங்கள் டீ போட்டுட்டு போனோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சூப்பராக ஒரு 4 மணி, இதை பாருங்கள் சன்செட்டு 4:30 இருக்கும், சன்செட் ஆகிறதுக்கு இருந்தது. நாங்கள் அந்த சமயத்தில் தான் லவ் லேக் ரீச் ஆனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க ஒரு அடுத்து தாங்க லவ் லேக் உள்ளவே. போன உடனே என்ட்ரன்ஸில் பாருங்கள் எல்லா ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த மாதிரி தாங்க இந்த லவ் லேக் இருக்கும். எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம வர்றது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இதை பாருங்கள் அந்த லேக்குக்கு பக்கத்தில் பாயெல்லாம் போட்டு எல்லாம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஒருத்தர் பார்பிக்யூ செய்கிறதுக்கு அங்கங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் வரங்க எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபேமிலிஸு குழந்தைங்களோட எல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸ்டே பண்ணுவாங்க ஒரு ராத்திரி, அந்த மாதிரி ஒரு நாள் தங்கிட்டும் போவாங்க. டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. வாங்க நீங்களும் வாங்க, இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வரங்க சூரியன் நின்றுட்டுருக்காரு. எல்லாம் ரொம்ப ஜாலியாக பசங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி லேக் வந்துட்டு வந்து ரொம்ப ஆழமும் இல்லைங்க, அதனால் ரொம்ப சேஃப் தான். அதனால் பிள்ளைங்களை நம்ம வந்துட்டு விட்டுட்டு விளையாடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த இடத்த வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி, ஆனால் எல்லாருக்கும் யார் வேணாலும் அங்கே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இவங்க ஃபஸ்ட்டு நேரமாகவே வந்துட்டாங்க, அதனால் எல்லா சுற்றிலும் ஒரு டென்ட்டெல்லாம் போட்டுட்டு அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஃபுல்லாக அந்த இடத்துல டென்ட்டு போட்டு பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 4 ஃபேமிலி. ரொம்ப அழகாக இருந்தது சன்செட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் பாருங்கள் அந்த சன்செட்டை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது.
அதே மாதிரி நிறைய மீன்கள் நிறைய மீன்கள் நிறைய மீன்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அந்த மீனெல்லாம் மீனுக்கு ஃபுட்டு போடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி இந்த இந்த இடத்துலேருந்து இதை பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம தண்ணியில் நடந்து க்ராஸ் பண்ணி அந்த அந்த ஒரு எண்டுக்கு நம்ம போகணும். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் க்ராஸ் பண்ணி போவோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப வேணும். எங்களோட வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கையில் தாங்க நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் வேணுன்றது நாங்கள் வீடியோ போடுறோம். அதனால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ha 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 ha